பணத்தை பெருமளவில் குறைத்து பட்டதாரி இளைஞர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தந்தோம். எங்களுடைய ஆட்சியிலேதான் சிறு தொழில் பல்கி பெருகி இருக்கிறது. எங்களுடைய ஆட்சியிலேதான் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாடெங்கிலும் இலவச கல்வியை அமுல்படுத்தி இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையா இருந்தா நம்ம பரம்பரை சொத்து போய் இப்படி வித்துட்டீங்களே யஜமா. அதுக்கு என்னப்பா பண்றது, நம்ம சின்ன தம்பி மேல் படிப்பு படிக்க போறான், அவன் படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுது, அதனாலதான் இந்த பரம்பரை நிலங்களை வித்த. சின்னையா அப்படி என்னதான் படிக்க போறாரு? எல்கேஜில இருந்து யூகேஜி. இன்னும் பல சிறப்பான திட்டங்களை அமுல்படுத்தி ஒரு நவீன தமிழகத்தை உருவாக்குவதுதான் எங்கள் புதிய ஆட்சியின் நோக்கம் லட்சியம். வாழ்க வளமுடன். மக்கள் கழகம், தலைவர் தலைவர். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்.
இனிமே இப்படி பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது சரி, இந்த மிரட்டு மிரட்ட போன ஜென்மத்துல நீ எனக்கு டீச்சரா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். டீச்சரா இல்ல, அம்மாவா இருந்திருப்ப. சாம்பார் சூப்பர், கொஞ்சம் கையில ஊத்து குடிச்சிடுறேன். ஒண்ணும் இல்ல ஜென்டில்மேன், சாப்பாட்டுல பள்ளி விழுந்தா வாந்தி வருமா மயக்கம் வருமானு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆராய்ச்சி சக்சஸ், எதுவுமே வரல. பள்ளியா? பள்ளிதான் ஜென்டில்மேன். நீங்க இப்ப சாப்பிட்ட சூப்பர் சாம்பார் வேற எதுவும் இல்ல. நேத்து உத்தரத்துல செத்து போன பள்ளிதான். ஆராய்ச்சி ஃபெயிலியர் இல்லையப்பா, இந்த வருஷமும் நோபல் பரிசு உனக்கு இல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். காலேஜ் டைம் ஆச்சுப்பா. இத வந்துடும் சார். ஓப்பா. வணக்கம். சென்னை சக்தி கல்லூரியின் தொலைக்காட்சி நிலையம் சேனல் நானலில் கோணல் மானலில் எங்க இஷ்டத்துக்கு ஏடகோடமான நிகழ்ச்சிகளையும் கேட்டா கேளுங்கடா உட்டா விடுங்கடா என்ற மெகாவாட்டிலும் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. முதல் கடிதத்தை படிமா? சென்ற வாரம் ஒளிபரப்பான எட்டுக்கால் பூச்சிக்கு எட்டே கால்கள் என்ற நாடகம் மிகவும் அருமையாக இருந்தது. அந்த நாடகத்தில் எட்டுக்கால் பூச்சிக்கு ஏழு கால்களை தான் காட்டினீர்கள். எங்கே அந்த எட்டாவது கால்னு ஊட்டியிலிருந்து ஜலதோஷம் ஒரு நேர் கேட்டு எழுதியிருக்காங்க. அது வந்து எட்டுக்கால் பூச்சிக்கு எட்டு காலை தான் காமிச்சோம். அந்த பூச்சி ஒரு கால் மேல இன்னொரு கால் போட்டுட்டு உட்கார்ந்ததுனால உங்களுக்கு ஏழு கால் தான் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியா சார்? வேற மாதிரி. நீங்க எதுக்கு ஒரு நல்ல கண்டக்டரா பாத்தீங்கன்னா இந்த கால் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கடுமையா இருக்கு. பரவாயில்ல படி. ரொம்ப அசிங்கமா. பரவாயில்லம்மா படி. அறிவு கட்ட பொறுக்கி தாடி வச்ச நாயே, நானும் கிட்டத்தட்ட நாலு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒளியும் ஒளியும் எங்க தலைவர் பாட்டையே போட மாட்டேங்கிறியே. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க பேட்ட பக்கம் வா, பிளேடால உன் நெஞ்ச கீச்சிடுறேன். கீச்சி உண்மையிலே கீச்சு வரா? அவங்கிட்ட மட்டும் இருக்கா? ஏன் நம்ம கிட்ட பிளேட் இல்ல? ஏன் இல்ல? நீங்க நானும் இருக்கமே. உண்மையை கீச்சுல ஏதோ போனா போதுன்னு ஒளியும் ஒளியில ஏழு பாட்டுக்கு பதில் ஏழரை பாட்டு போட்டா திருட்டு நாயாம என்ன தாடிக்கார நாயின்றான். ஸ்டூப்பிட் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த இடியட். அவன் பேரை நோட் பண்ணு. அட்ரஸ் என்ன சொல்லியா? கொலகாரம் பேட்டையில இருந்து. எந்த பேட்டையில தான் எனக்கு கவலை இல்ல. கொலகாரம் பேட்டையில இருந்து சங்கிலின் ஒரு அன்பர் எழுதியிருக்கிறாரு. கைதி எண் 601 வேற போட்டிருக்கு சார். அந்த சங்கிலியா? அதே சங்கிலிதான் சார். மன்னிக்கணும், இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். அடுத்த கடிதத்தை படிங்க. உங்களுக்கு படை சொறி சிறங்கு போன்றவை இருக்கிறதா? ஆமாப்பா ஆமா. தள்ளி போட சனின. மாலா என்னங்க? இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்க அம்மா துணி எல்லாம் எங்க எடுத்தாங்க? எல்லாம் பக்கத்து வீட்டு கொடியில இருந்துதான். நமக்கு துணிமணிகளுக்கு பக்கத்து வீட்டு கொடியை அணுகுங்கள். செருப்பால் அடிப்ப. உங்க அப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு மேகியா கேக்குது. நான்சென்ஸ். ராமூர்த்தின அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம காலேஜ பத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்களா, அவங்களை கட்டி போட்டு இவங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா தமாஷுக்கு. முதல்ல போய் அவங்களை அவுத்து விடுங்க. சரிமா. இந்த கேமராவை கொஞ்சம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியுமா? குடேண்டா. சுபாஷ் இது அசைன்மென்ட். தேங்க்ஸ்.
எனக்கு ஓகே கரெக்ட் ஓகே ஆ வா மச்சா ஹாய் ஹலோ பாஸ் ஹலோ ஏலே எப்படி இருக்க என்ன வழக்கம் போல மேடம் உங்களுக்காக அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்தாங்களே ஆமாடா வெக்கமால உங்களுக்கு ஒரு பொண்ணு உங்களுக்காக ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு அசைன்மெண்ட் எழுதிட்டு வருவா நீங்க அதை காமிச்சு மார்க் வாங்கிட்டு போயிடுவீங்களா அதானே கேளு மச்சா போங்கடா போய் படிங்க ஆமா உத்தர வந்துட்டாரு நீங்க சொல்லிட்டாலும் சிரிக்காத இந்த பசங்களை கெடுக்கிறதே நீதான் கோச்சுக்காத பாஸ் அதெல்லாம் படிக்க வந்தா ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சூடா இருக்கே வா கேண்டீன்ல போய் ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடலாம் வா சாப்பிடலாம் அம்மா கல்ச்சுரல்ஸ் எப்போ 20th இல்லடா 18th சிகரெட் சுண்டி போட்டு பத்து வைப்பேன் அந்த கில்பா கேட்டுச்சு டன் 100 ரூபாய் ஜெயிச்சிட்டேன் எப்படா எனக்கு நீ தாலி கட்ட போற எப்ப படவு கட்டுற அப்போ பாத்தியா பாத்தியா மாட்டேன்னு சொல்லு அதுக்காக என்னால முடியாததுலாம் சொல்லாத இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா வீட்டுக்காரமா வந்தாச்சு இன்னைக்கு நான் வாடகை வாங்காம விட மாட்டேன் அந்த பையன் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்ன அண்டாளம்மா எப்பவும் ஒரே டென்ஷனாவே இருக்கீங்களே கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கூடாதா போதுமா இவெல்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டா ஐயோ அப்பா கதவு திறந்திருக்கு லோப்பல் உன்னாரு கதவு தர வசமா மாட்டிட்ட இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்ப முடியாது ஒண்ணு வாடகை கொடு லேதா வீட்டை காலி செய் நீ யார வேணும்னாலும் ஏமாத்தலாம் ஆனா இந்த ஆண்டால் மட்டும் ஏமாத்த முடியாது இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன் என்ன தாண்டி நீ எப்படி வெளியே போவேன்னு நான் பாக்குறேன் நீ எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ல வந்த ஆனா மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்ல நெக்ஸ்ட் டைம் பாப்போம் கிளம்ப முக்கியம் தான்ப்பா ஆனா அதோட சிபாரிசு ரொம்ப முக்கியம் அடுத்தோட வரும்போது சிபாரிசோட வா வெள்ள நிவாரண நிதி திரட்டுறோம் புயல் நிவாரண நிதி வந்து வாங்கிட்டு போனீங்க யோ
புயல் வந்தா வெள்ளம் வராது. ஆடப்பாரிய காட்டா இருக்கணுமா வேண்டாமா? ஏய் போற 101 ரசிப்ட் வேணங்க. என்னப்பா ஷாக் ஆயிட்ட? இது ஒண்ணு புதுசு இல்ல, எல்லா இடத்துலயும் இதான் நடக்குது. இவங்க எல்லாம் ஆளுங்க வச்சுக்காரங்க தம்பி. இப்படி நிதின்னு பிரிக்கிற பணத்துல பாதி பணம் இவங்களுக்கு, மீதி பணம் மந்திரிகளுக்கு முதலமைச்சிருக்கும். Is it so nice? Yes sir. எதிர்கட்சிக்காரங்க யாரும் நன்னியத்தை தட்டி கேட்க மாட்டாங்களா? எப்படி தம்பி கேட்பாங்க? ஜனங்களுக்கே அந்த அக்கறை இல்ல, எதிர்கட்சிக்காரங்களை மட்டும் எப்படி அக்கறை வரும்? தம்பி நானே இந்த முதலமைச்சரை எதிர்த்து 4 தடவை எலெக்ஷன்ல நின்றுக்கிறேன். இவங்க அநியாயத்தை பத்தி மேடையில தொண்டையிலே கத்திருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் ஜனங்க ஓட்டு போட்டு அவரை தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீங்களா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க தம்பி, இப்ப உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. நாளைக்கு படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகும்போது நாட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நாடு உங்களை கவலைப்பட வைக்கும். ஏண்டா இந்த நாட்டு சம்பத்துக்கு சவாலே, பணமரத்துல வவாலே, சம்பத்துக்கு சவாலே.
சிட்டி பாபுவால முடியாத காரியமே இல்லடா. சிட்டி நினைச்சா இந்த சிட்டியே சம்பிக்க வச்சிடலாம். அவ்வளவு பெரிய ஆளா அவரு. ஆமா, அதனாலதான் அவர்கிட்ட வரேன். ஏய், உனக்கு பணம் வந்துருச்சா? வந்துருச்சு டி. ப்ரமோஷன் தானே, நான் பாத்து ரொம்ப தேங்க்யூ சார். வரேன் சார். சார், காலேஜ் எலெக்ஷன்ல நினைக்கிறேன். நீ ஜெயிக்கணுமா இல்ல எலெக்ஷனே இல்லாம ஆக்கணுமா? நான் ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா பண்ணு. இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் சாரா, பாதிக்கு மேல சிட்டியோட ஆளுங்க. இந்த சம்பத் பைய எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வெளியிலிருந்து ஆளுகளை கூட்டிட்டு வந்திருக்கான். அட போப்பா, இந்த மினிமா கொஞ்சம் போயல கூட. சின்ன அக்கா ஏபிசி. ஏபிசியா? நான் என்னமோ பிஎஸ்சியோன்னு நினைச்சேன். ஆம்பளை கபோதி நாய்களுக்கு எல்லாம் நீ குடு, மகளிருக்கு மட்டும் நான் கொடுக்கறேன். வீட்டுக்காரன் நினைச்சேன். இந்த ஆராய்ச்சி பாத்தியாடா, அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டான். வாங்கடா டேய். ஏண்டா, நமக்கு தான் ஓட்டு போட வந்திருக்கானுங்க, அவங்களுக்கு போய் நீங்க சர்பத் கொடுக்குறீங்களா? சர்பத் தான் ஜென்டில்மேன். ஆனா அதுல நான் என்ன கலந்திருக்கேன் தெரியுமா? அதிகம் இல்ல, ஒரு பாட்டில், ஒரே ஒரு பாட்டில் பேதி மருந்து பர்கோலாக்ஸ். Mr. R. Satyamurthy, third year BSc, has been elected as the new chairman of our college. Yadidanda churiya melam அடிடான வாலி பத்தாளம் இறந்து விட்டோம் இமயம் போலே உயர்ந்து நிற்கும் சிகரம் எல்லாம் நமக்கு கீழே அந்த சூரிய மேளம் அடிடான நல்ல வாலி பத்தாளம் எழுந்து விட்டோம் இமயம் போலே உயர்ந்து நிற்கும் சிகரம் எல்லாம் நமக்கு கீழே ஆணையிட்டால் விண்ணம் கூட வந்திருக்க வேண்டும் நமது காலின் கீழே
பூமியை தோளில் சுமந்து செல்லலாம், புயலை கூட்டி வைக்கலாம், வானத்தில் பேரை எழுதி வைக்கலாம், சூரியன் தொட்டு முத்தம் கேட்கலாம். வாழ்க்கை இங்கே நதிகள் போலே வாழ்வதற்கு சிஎம் வர்றாரு வர்றாருன்னு ஒரு மணி நேரமா நிறுத்தி வச்சிருக்கீங்களா சார்? பாருங்க சார், வழியில துடிச்சிட்டு இருக்கா. நான் வேணா ஒரு ஓரமா போயிடுறேன் சார். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் சார். உங்க கால சார், பாவம் சார், அந்த அம்மா வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் அனுப்புங்க சார். சார், அந்த அம்மா அவங்க சீக்கிரம் ஒண்ணு சொல்ல மாட்டார் சார். யாரா நீ? எனக்கே சொல்லி தெரியா? உன் வேலையை பார்த்துட்டு போட. என்ன சார் இது அயோக்கியத்தனமா இருக்கு? யாரோ ஒருத்தர் வராங்கிறதுக்காக ஒரு மணி நேரமா எல்லாரும் குடிச்சு சாவடிச்சிருக்கீங்க. ஏன் சார், இந்த அம்மா உயிரோட உங்க சீனுக்கு டாக்டர் பட்ட முக்கியமா? ஆமா ஐயா, எங்களுக்கு சம்பளம் தர அரசாங்கம் தான். இதெல்லாம் உயிரோட என்ன சாதிக்க போகுது? ஜனத்தொகை எல்லாம் ஒண்ணு குறையுமா?
தப்பு பண்ணும்? இங்க ஒரு அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, சட்ட நிலை பேசிட்டு இருக்கீங்க. சீஃப் மினிஸ்டர் யாரு சார்? அருணாட்டு கொண்டா படிச்சிருக்க. நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சவர் சார் அவரு. இதே எலெக்ஷன் நேரமா இருக்கட்டும், அந்த அம்மா கால உழுந்த தாய் குடும்பம் கதலை எழுந்து ஓட்டு கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருந்தாலும் அந்த அம்மா சத்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டே இருப்பீங்க. என்னடா பெரிய புரட்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ கெட்ட கேட்டுக்கோங்க டாக்டர் மட்டும் ஒரு கேடா. அலையிருக்காக ஓடுறேன். நீ வண்டியில ஏறு. புரியுது வரவனு. அவனை விட்டுருங்க. எஸ் சார். இதுவரை நமது பல்கலைக்கழகம் எத்தனையோ பேருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது. ஆனால் மனிதநேயம் என்ற முறையில் முதன் முதலாக டாக்டர் பட்டம் வழங்குவது நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு தமிழ்மகன் அவர்களுக்கு தான். நீ கெட்ட கேட்டுக்கொண்டு டாக்டர் பட்டம் இருக்கா? இந்த டாக்டர் பட்டத்தினால் அவருக்கு பெருமை என்பதை விட யாரு கொஞ்சம் விசாரிச்சுவே. என்னடா நீ, இவன் காலேஜுக்கு வரதும் தெரியாது போறதும் தெரியாது, நேத்து ஏன்டா அவ்வளவு அத்திரப்பட்ட? அதுவும் சிஎம் மேல. கதவு மூடி இருக்கு. கதவு தொடங்கையா? கதவு தொடங்க போறீங்களா இல்லையா? கோவிந்தா கோவிந்தா இல்லையா? கோவில் அதிகாரி மரியாதை எல்லாம் கீழே வச்சுட்டு போங்க. வச்சுட்டு போறதுக்கு அமைச்சர் மெட்ராஸ் இருந்து இங்க வந்திருக்காரு. வேணும்னா உனக்கு அஞ்சோபத்தை வாங்கி அதிகாரி. இந்த உங்க கொள்ளையில என்னையுமா கூட்டு சேர்க்கறீங்க? இப்ப நீங்க இதை வைக்கலன்னா நான் போலீஸுக்கு போக வேண்டி வரும். ஒரே ரொம்ப நல்ல மனுஷன், அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே. தாங்க முடியாது, மனசு தேத்திக்க. மனசு இங்க இருக்கு. யாரு? வாங்க சார். உண்டியல்ல 600 ரூபாய் 60 பைசா தான் இருந்தது, அதை போய் திருடிட்டான். ஐயா தான் கையும் களவுமா பிடிச்சாரு. அந்த அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான். நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த அதிகாரியோட குடும்பம் அதுக்கப்புறம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. எல்லாரும் கோவில் பணத்தை திருண குடும்பம், கோவில் பணத்தை திருண குடும்பம்னு கேவலமா பேசினாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம அவங்க அந்த ஊரை விட்டே வந்துட்டாங்க. அந்த அதிகாரியோட மனைவி
இன்னைக்கு வீடு வீடா 10 பாத்திரம் தேய்ச்சி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. 35 வயசாகியும் அவரோட மூத்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாம வீட்டோடயே இருக்கு. இவ்வளவு அநியாயத்துக்கும் காரணமா இருந்த அந்த அறநிலையத்துறை அமைச்சர் வேற யாரும் இல்ல, இப்ப இருக்க சிஎம். அவரால் பாதிக்கப்பட்ட அந்த அதிகாரி வேற யாரும் இல்ல, எங்க அப்பா. ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத உதவக்காரன் நினைச்சேன். ராத்திரி 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணாம பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்த என்ன நினைக்கிறது? பகல்ல வந்து தானே தப்பிச்சு போயிடுவீங்க, இப்ப ராத்திரி வந்திருக்கிறேன், எப்படி தப்பிச்சு போவீங்கன்னு பாக்குறேன். கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? நீ எனக்கு புருஷனும் கொடுக்க மாட்டேன்ற, இவங்க எனக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. தனியா இந்த சின்ன பொண்ணு நான் என்னதான் பண்ணுவேன்? என்ன ஆண்டாளம்மா, ஏதோ சின்ன பொண்ணு அது இதுன்னு உங்க பேத்திய பத்திய பேச்சா இருக்கு. வாடகை ஏத்துடுவேன், ஜாக்கிரத. இல்ல பாப்பா, தனியா இருந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதானே. நான் மாட்டேன்றேன், அந்த கிருஷ்ணன் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டேன்றான். கிருஷ்ணனா பாத்து, ஒரு கழுவியை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன், ஒரு நாயை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன், ஏன் உன்னை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன். அந்த கிருஷ்ணன் எனக்கு எப்போதா வழி காட்ட போறானோ. என்னடா யோசனை? புது ஆராய்ச்சி, கிருஷ்ணன் ஆண்டாள், கிளிங். வாடகையே கொடுக்காம தப்பிக்கிறது எப்படி? எப்படி? ரேப்பு சூடு சம்பவாமி யுகே யுகே. நீனே ராமரு, நீனே கிருஷ்ணரு, நீனே என்டிஆரு. கிருஷ்ணன் கருப்பு நிறம் என்றல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ வெள்ளையாக அல்லவா இருக்கிறாய்? நான் உஜாலாவுக்கு மாறிவிட்டேன். நீமா? சும்மா தமாசுக்கு கிட்டி பிள்ளைன நைட் எஃபெக்ட் என்பதால் சிறிது மேக்கப் போட்டேன். உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. வேறு எங்கும் அல்ல, உன் வீட்டில்தான். அங்கு ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்றொருவன் தங்கியிருக்கிறானே, அவன் வேறு யாரும் அல்ல, யாம் தான் அவன், அவன் தான் யாம். கல்கி அவதாரத்தில் யாம் ஆராய்ச்சியாக உன் ஹவுஸில் தான் குந்தியிருக்கிறோம். ஆராய்ச்சி உருவில கல்கி அவதாரம் எடுத்திருக்கிறே. ஆராய்ச்சி உருவில் கல்கி அவதாரம் என்ன? ஆனந்தவுடன் குமுதம் குங்குமம் ஏன் தேவைப்பட்டால் கல்கண்ட அவதாரம் கூட எடுப்பேன், எடுத்துக்கொண்டே இருப்பேன். இந்த கஷ்மால என்ன கேக்குறது? கிருஷ்ண கிருஷ்ணா ஆண்டாள், உன்னை மனம் புரிவதற்காகவே யாம் ஆராய்ச்சி ரூபத்தில் உன் வீட்டில் ரெண்டுக்கு தங்கி உள்ளோம். இன்னும் 6 மாத காலத்திற்கு ஆராய்ச்சிக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் கொடுத்து அவனை சாட்டிஸ்ஃபை செய். அதன் பிறகு நீ நம்மை நேரடியாக வந்து அடைவாயாக. காட்ஸ் மஸ்ட் பீ கிரேசி. கிருஷ்ணா கிருஷ்ணா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்றியே. ஆண்ட்ஸ், சற்று நேரம் கண்ணை மூடி தியானம் செய், என் வேங்குழல் நாதத்தை கேட்டு இன்புரு. என்ஜாய். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, காதலுக்கும் பெல்லுக்காக தத்தளித்தினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. காதலுக்கும் பெல்லில் வல்ல கள்ளம் ரெண்டில இன்னும் பருவம் கூட பவளம் தானே. இப்ப என்னடா பண்ண போற? இப்படி சூடு. ஏ மன்னன் எங்கே, ஏ மன்னன் எங்கே. என்னுடைய கிருஷ்ணர் கெட்டப் சரியில்லை என்று பலர் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். ஆதலால் நான் பழைய NTR படங்களை பார்வையிட வேண்டியிருக்கிறது.
உன்னால் எனக்கு ஒரு ஒனிடா கலர் டிவியும் ஒரே ஒரு விசிஆரும் வாங்கி தர முடியுமா? என்ன கண்ணா அப்படி கேட்டு விட்டாய்? அது நான் பாக்கியம். உனக்கு வேற எது வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் கேள். ஐயோ, இப்போதைக்கு இது போதும். தேவைப்படும் பொழுது நானே உன்னிடம் கேட்கிறேன். இந்த பழத்தை வைக்கணும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி தர முடியுமா? இத துவைக்கணும், ஒரு மஞ்சி வாஷிங் மிஷினும் வாங்கி தர முடியுமா? இத கேட்கணும், ஓகே ஓகே பேப்பர் கார்டு வாங்கி தர முடியுமா? நல்லா குச்சு. சின்ன முட்டை பிளஸ் சின்ன முட்டை சீக்கல் பெரிய முட்டை. யா, வெரி ஈஸி க்வெஸ்சன். தியேட்டரில் அன்பேவா படம் பார்த்தேன். படம் பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்ததும் நீயும் நானும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்று சிம்லாவிலும் ஊட்டியிலும் கலர் கலர் டிரெஸ்ஸில் டூயட் பாடினோம். கனவில் இது மாதிரி எப்போ நிஜத்தில் நடக்குமோ, அதுவரையில் சத்தமில்லாத முத்தத்துடன் பாண்டியன் பாண்டியன் பாண்டியன். என்ன லெட்டருமா அது? சத்தம் இல்லாத முத்தத்துடன் பாண்டியன். யார் இந்த சத்தம் இல்லாத முத்தம்? என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நீ ஆடினது பாடினது எல்லாமே சரிதான், ஒண்ணே ஒண்ணுதான் சரியில்லை. என்னது நீ உழுதுகிட்டு இருக்கிறது? ஏனலண்டா அறிவு கட்ட முண்டம். பாண்டியா, உனக்கு ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் வந்திருக்கு. ரெஜிஸ்டரா? எங்க இருந்து வந்திருக்குது? கோவணம் கட்டினவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இதுல ஒரு சைன் போடு. எங்க இருந்து வந்திருக்கு? மெட்ராஸ்ல வித்யா கிட்ட இருந்து வந்திருக்கு. எங்க ஆளை காணும்? மாயமா மறைஞ்சிட்டான். மர பொண்ணு கிட்ட லெட்டர் வந்திருக்கு. இனி இங்க இருப்பானா? எங்காவது ஊட்டி கொடைக்கடல்ல டூயட் பண்ணிட்டு இருப்பான். நீ கட்டு சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேன்டி, எலும்பு செம்பழ நிறைய இடுப்புல இறங்கி போனேன்டி.
அழகே தாப்பண்ணி பூவே தேனே எடுத்துக்கலாமா, கொலுசு போட்ட காலிலே தாழம் போட்டுக்கலாமா. அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கும் போது பெருமாள்புற கோயில்ல செத்தவனோட பையன், அன்னைக்கு செத்ததுக்கு இன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறானா, அவனால அவங்க அப்பன் பிரிவை தாங்க முடியலன்னு அர்த்தம். பாவம், அப்பனையும் பிள்ளையும் பிரிச்சு வச்ச பாவம். நமக்கு வேணாம் பேசாம அவங்க அப்பன் கிட்டே அவனை சேர்த்துரு. அவன்டா புரியடா
இது விபத்தில் நான் இரண்டு கண்ணாலையும் பார்த்தேன். இதை உங்களால கோர்ட்ல வந்து சொல்ல முடியுமா? எந்த கோர்ட்ல சொல்லணும் சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுமா? சரி சரி, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுத்து போங்க. விசாரணை வரும்பொழுது நாங்க கூப்பிட்டு அனுப்புறோம். அப்ப வந்து கோர்ட்ல சொல்லுங்க. இதுக்கு போய் பெரிய சொல்லி போடுற பாரு, இது பிகினிங் இல்ல எண்ட். இனிமே எங்களுக்கு யார் இருக்காங்க? ஒரு மாசம் சம்பளம். நான் மட்டும் இல்ல, மத்த எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் தங்களுடைய ஒரு மாசம் சம்பளத்தை டொனேட் பண்றதா எங்களுக்குள்ள டிசைட் பண்றோம். இதுல மொத்தம் 110,000 இருக்குமா? இத வெச்சிட்டு முதல்ல சிஸ்டம் மேரேஜ் நடத்த பாருங்க. நாங்க போயிட்டு வரோம்மா. ஒரு தியாக போனதுக்காக வருத்தப்படாதீங்கம்மா. இப்ப நாங்க 1300 தியாக இருக்கோம். தைரியமா இருங்க. ஆனாலும் உனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை வேற எவனுக்கு அமையலப்பா? டிவி என்ன, பிரிட்ஜ் என்ன, டேப் ரெக்கார்டர் என்ன, ஓசியிலே ராஜ வாழ்க்கை அனுபவிக்கிறியப்பா. இல்ல ஏம்ல வயிறீங்க, சோழிகளைய பார்த்துட்டு போவீங்களா? அதை விட்டுவிட்டு ஏதோ என்ன கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு அந்த ஆண்டாளமா ஏமாந்துட்டு இருக்கு. அதுல மண்ணெள்ளி போட்டாதீங்கள பேதியில போவாங்களா? இந்த வயசுல அந்த அக்கம் கட்ட குவைக்கு லவ் வேறையும் லவ், அது மூஞ்சியும் முகரையும் நல்ல வாசல்ல கட்டுற திருஷ்டி பூசணிக்கம். விளக்கு மாறு. அம்மனோ சாமியா, அத்தையா மாமியா, சம்பனூர் நீலியா, கல்யாண தேவியா. அம்மனோ சாமியா, அத்தையா மாமியா, சம்பனூர் நீலியா, கல்யாண தேவியா. என்ன இது? என்ன பாக்குறீங்க? அது வெத்தல, வேர்க்கல்ல, தக்காளி பழம், கரும்பு எல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுங்க. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வழக்கமா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் ஆரஞ்சு ஆப்பிள் தான் கொண்டாந்து வைப்பாங்க. நம்ம வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு எதுக்கு ஊர மூட்டுல விளைஞ்சது கொண்டாந்து வைக்கணும்? அதனாலதான் நம்ம தோட்டத்துல விளைஞ்ச நிலக்களையும் தக்காளியும் கொண்டாந்து இருக்கோம். பொண்ணுக்கு முகூர்த்த ஜீன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், முகூர்த்த புடவையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு எது இஷ்டமோ அதை கட்டிக்க சொல்லுங்க.
நாங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, சம்திங் டிஃபரண்ட். உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் கையோட ஊர்லயே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டோம். வர்ற 18ஆம் தேதி கல்யாணம், 9:10 முகூர்த்தம், வரட்டுங்களா? ஒரு நிமிஷம் இருக்கு, இருங்க இருங்க. வந்தீங்க, வந்த கையோட போறீங்களா? ஏதாவது சாப்பிட்டு போங்க. சாரி, கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க கைய நினைக்கிற பழக்கம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? See you. Bye-bye. காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைய பெத்துக்கப்பாரு, அதை விட்டுட்டு சிட்டிக்கு எதிராக கோர்ட்டு சாட்சின்னு சொல்ல போன. சும்மா மிரட்டாதே, இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். சிட்டிக்கு எதிரா மட்டும் இல்ல, அவனை தூண்டி விட்டவனுக்கு எதிரா கூட என்னால சாட்சி சொல்ல முடியும். முடியும் என்ன முடியும், நிச்சயம் சொல்லத்தான் போறேன். அவன் சாட்சி சொல்லக்கூடாது. பாட்டி சாத்துக்குடி பனியில நனைஞ்ச
தாலி எதுக்கு என் கையில இருக்குன்னு பாக்குறியா? கட்ட போறவன் கையில இல்லாம வேற யார் கையில இருக்கும்? முகூர்த்தம் முடிஞ்சாச்சு, அப்புறம் என்னடா? சாந்தி முகூர்த்தம். அதான் இப்ப நடக்க போகுது. உன் கழுத்துல தாலிய கட்டி கண்ணியும் கழிச்சிட்ட கட்டின புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்ல போற மாட்ட. Thank you.
தலைவரே, பசங்க சிட்டி எடுத்து பார்த்துட்டு போறாங்க. அடுத்தது உங்களை தேடி தான் வருவாங்க நினைக்கிறேன். சாட்சியங்களின் மூலமும் சம்பவங்களின் மூலமும் சத்தியமூர்த்தியும் அவரது நண்பர்களும் தான் முதலமைச்சரை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்பது தெளிவாகிறது. எனவே அவர்களுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தலைவரே, இது என்ன நியாயம் சொல்லுங்க? மந்திரி சபையில மாற்றம் செய்யறதா சொல்லிட்டு வருவாய்த்துறை அமைச்சரா இருந்த என்ன சுற்றுப்புற சூழல் மந்திரி ஆகிட்டீங்களே? சரி மாத்தன, இப்ப அதுக்கு என்ன என்னவா இப்ப ஏன் வருவாய்க்கு என்ன வழியு சொல்லுங்க. நான் சுற்றுப்புற சூழல் அமைச்சரா இருந்து தெருத்தரமா கூட்டியா சம்பாதிக்க முடியும். கூட்டியா சம்பாதிக்க முடியும். கோவப்படாதீங்க சார், சுற்றுப்புற சூழல் ஆக்கா ரொம்ப நாளாவே வீக்கா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதியால தான் அதை ஸ்ட்ராங் பண்ண முடியும். அதனால்தான் உங்களை நியமிச்சேன். திருநெல்வேலிக்கே அல்வாவா? சபாஷ், கொஞ்சம் அசந்தா கிண்டியில கிண்டி ஊட்டியில ஊட்டி விட்டுருவீங்களே. ஏன், கொடைக்கானல்ல ஊட்ட முடியாதா? கேட்டனா, இந்த ஜில்ஃபான்ஸ் வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இன்னும் ஒரு வாரத்துல நல்ல லாக்கா எனக்கு கொடுக்கல இந்த முதலமைச்சர், முன்னாள் அமைச்சரா மாற வேண்டிய நிலைமை வரும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, உண்மையைத்தான் சொல்றேன். நம்ம கட்சியில 61 MLAக்கள் 9 மாவட்ட செயலாளர்கள் என்ன ஆதரிக்கிறாங்க. என்ன பொதுக்குழுவை கூட்டு முடி வச்சிடாதீங்க, யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க. என்னடா திடீர்னு 61 MLA சப்போர்ட் அது இதுன்னு பயமுறுத்துறான், எதுக்கு? அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. சந்தேகப்பட்டது உண்மைதான். யாரோ ரெண்டு பேரும் பைஜாமா சிப்பா போட்டுக்கிட்டு சூட் கேஸோட மினிஸ்டர் வீட்டுக்குள்ள போறாங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா டெல்லி பார்ட்டி மாதிரி தெரியும். டெல்லி பார்ட்டியா? அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இந்த ஜாங்கிரி எல்லாம் புளியறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்காக அகர்வால் ஸ்வீட்ல இருந்து வந்திருக்காங்க 10 டே பங்கனுக்கு. ஓ, சரக்கு மாஸ்டருங்களா? நமஸ்தே ஜி. அவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு ஒண்ணு விடாம வாட்ச் பண்ணு. சரி தலைவரே. கையில் என்ன சூட்கேஸ்? சாம்பிள்ஸ். ஆ,
இருக்கிறத நீ யூஸ் பண்ணிடாத. தலைவர் ஏதோ சூட்கேஸ் கை மாறுது. சூட்கேஸ் கை மாறுதா? அப்ப அதுல பணம் தான் இருக்கும். சுமாரா இத்தனை பேர் வருவாங்க சார்? ஒரு 50-60 பேர் எதிர்பார்க்கிறேன். 60 பேர்னு ஈஸியா முடிச்சிடலாம் சார். 60 பேர் ஆதரவு இருந்தா ஈஸியா முடிச்சிடலான்னு பேசிக்கிறாங்க. சரி போயிட்டு வா. நமஸ்காரஜி. ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஆயில் தான் பிடிக்காது. ஐட்டங்கள் ஆயில் அதிகமா இல்லாம பாத்துங்க. அதான் எல்லாம் பண்ணி முடிச்ச பேருக்கு சூட்டோட சூட கவுத்துட போறோமே, அப்புறம் எப்படி இருக்கும்? தலைவரே சந்தேகமே இல்ல, ஆட்சியை கவுக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாரு என்ன நடக்க போகுதுன்னு. நாளைக்கு மறுபடியும் மீட் பண்றாங்களாம். நாளைக்கு தானே, அவங்க எப்படி மீட் பண்றாங்க நான் பாக்குறேன். வணக்கம் தலைவர். வணக்கம் தலைவா. பாலு, உன்னை எத்தனை வாட்டி கூப்பிடுறது, உள்ள வா. தலைவரே ஆட்டோ வருது. தலைவா டெல்லி பார்ட்டிதான். வாங்க தெய்வமே வாங்க. என்ன திடீர்னு நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு மழை பெய்ய போகுதா? மழை இல்லடா, புயலே வரப்போகுது. பாரு எங்கடா அந்த சூட்கேஸுங்க, எங்க அந்த டெல்லி பார்ட்டி? டெல்லி பார்ட்டியா? ஐ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்ன மாதிரி எத்தனை மந்திரியை பார்த்திருப்பேன், எத்தனை ஆட்சியை நான் கவுத்திருப்பேன். சென்ட்ரலோட சேர்ந்துகிட்டு ஏழ்ச்சியை கவுக்கலான்னு பாக்குறியா? கவுத்துடலாமா? கவுத்துடு. கவுத்துருவானா? எவன்டாவே என்ன கவுக்குருவேன். வாடா வா. என்ன விசுமிட்டு இருக்க தலைவரே? அவசரப்பட்டு இந்த கொள்கை குன்றையே சந்தேகப்பட்டீங்களே, அதுக்கு பதிலா தம்பி உன் உயிரை மாய்த்துக் கொள் அப்படின்னு சொல்லி இருந்தா உயிரை மாய்த்துக் கொள்ற. சார் தான் உங்களுக்காக மேல்கோட்ல வாதாடி விடுதலை வாங்கி தந்தார். இனிமே என்ன விடுதலை இருக்கு? ஏற்கனவே 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. எனிவே தேங்க்யூ சார். பரவாயில்ல, போலாமா? வெல்கம். இப்ப எங்க போறது? மனிதர்களே இல்லாத இடத்துக்கு. கொஞ்சமா மறக்க பாருங்க. எதை மறக்க சொல்ற? ஒண்ணும் தெரியாத அப்பாவை ஓட ஓட கட்டி கொண்டாங்களே, அதை மறக்க சொல்றியா? இல்ல
கல்யாண மேடையில் 1000 பேருக்கு முன்னாடி கத்த வச்சு கொண்டாங்களே, அதை மறக்க சொல்றியா? இந்த அரசியல் அமைச்சன் தலைவன் தொண்டன் எதுவுமே தெரியாம காலேஜுக்கு போனோம், படிக்கணும், வேலைக்கு போகணும்னு எவ்வளவோ கனவுகளோட வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் கொடுத்த தண்டனை பார். இங்க பார், இவன் கைய பார், பார் குரடுல குரடு, குரடை வச்சு ஒவ்வொரு நகமா பிடிங்க லாக்அப்ல. அதை நீ அனுபவிச்சிருக்கியா? அந்த ராணுவம் தெரியுமா? தெரியாது. நீ பொம்பளையாரு, எங்களை பொம்பளையாக்கிடாது. நான் ஒன்னும் அப்படி சொல்லல, ரத்தத்துக்கு ரத்தம்னு போயிடாதீங்கன்னு தான் சொல்றேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது பாப்பா, ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுங்கிறதெல்லாம் பழைய ஜில்பா. புது ஜில்பா என்ன தெரியுமா உனக்கு? ஒரு கன்னத்துல அடிச்சா திருப்பி ரெண்டு கன்னத்துல அடிக்கணுங்கிறதா. அப்படி போட அருவாள, எந்த ரவுடிசத்தால நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சோ அந்த ரவுடிசம் இல்லாம ஆக்கணும்டா. இனிமே இந்த ஊர்ல ரவுடி தலைமை இருக்கக்கூடாது, ரவுடியே இருக்கக்கூடாது. சட்டி தேயும்படியா எவனும் லுங்கியே கட்டக்கூடாது. அவங்க கரும்புச்சார் குடிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ணலங்க, வலையல் என்ன வலைன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன, இடத்த காலி பண்ண வேண்டியதானே? போங்க சார், போய் அவனா சந்தன மரம் கடத்திட்டு இருப்பான், அவனை போய் பிடிக்க பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா சைக்கிள் லைட் இல்லாம போறவன், புட்போர்ல தொங்குறவன், இவங்கிட்ட எல்லாம போய் உங்க வீரத்தை காட்டுவீங்க, போவீங்களா? இனிமே இந்த போலீஸ் நம்பி பிரயோஜனம் இல்ல. நமக்கு நாம தான் போலீஸ், நமக்கு நாம தான் கோர்ட். வாங்கி போட்டு கட்டு கொடி கட்டு, சொர்க்கம் வந்தென்று தட்டு கை தட்டு, மின்னல் நமக்கு தங்க செங்கிழி, விண்மீன் எல்லாம் சின்ன மேல்மினி, வானவில் தானம் வாலிவதேச கொடி, சிறகடித்து வானில் ஏறி போட்டு கட்டு கொடி கட்டு, சொர்க்கம் வந்தென்று தட்டு கை தட்டு, மின்னல் நமக்கு தங்க செங்கிழி, விண்மீன் எல்லாம் சின்ன மேல்மினி, வானவில் தானம் வாலிவதேச கொடி, சிறகடித்து வானில் ஏறி போட்டு கட்டு கொடி கட்டு, சொர்க்கம் வந்ததென்று தட்டு கை தட்டு. Yeah, yeah, yeah.
கேட்டு வாங்கில் ஏணி போட்டு ஹே கட்டு கொடி கட்டு சொர்க்கம் வந்ததென்று ஹே தட்டு கை தட்டு நின்னல் நமக்கு தங்க செங்கிலி விண்ணின் எல்லாம் சின்ன மிருமினி வானதில் தான் நம் வாலிபனேச கொடி சிறகடித்து வாங்கில் ஏணி போட்டு ஹே கட்டு கொடி கட்டு சொர்க்கம் வந்ததென்று ஹே தட்டு கை தட்டு Thank you, sir. All the best. Thank you, sir. காளி மற்றும் அவரது நண்பர்கள் மீது கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றங்களை இவர்கள்தான் செய்தார்கள் என்றும் அதை நேரில் பார்த்ததாகவும் பலர் நம் மக்கள் கோர்ட்டில் சாட்சி சொல்லியுள்ளனர். ஆகவே காளி மற்றும் அவரது நண்பர்கள் குற்றவாளிகள் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. மேற்குறிப்பிட்ட குற்றங்களுக்கு உலகத்தின் பல மூலைகளில் உள்ள கோர்ட்டுகளிலும் மரணம்தான் தண்டனையாக வழங்குகிறது. நம் மக்கள் கோர்ட்டில் என்ன தண்டனை என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள்.
கிளப்படுங்க, போடு கேட்கல. போலீஸ் வேணாம் கோர்ட் வேணாம் சொல்றது நீங்க யாரா? நாங்க போலீஸ் வேணாம் கோர்ட் வேணாம் சொல்ல, எங்களுக்கு அவங்க தேவையில்லை, அதான் சொல்றோம். போலீஸும் கோர்ட் இருக்கல, எதுக்கு வீட்டுக்கு வாட்ச்மேன் போடுறீங்க? அது மாதிரி தாய்த்தோம். கிராமத்துல அவங்களே பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்றது இல்ல, அது மாதிரி நாங்களே பஞ்சாயத்து பண்ணி நாங்களே தீர்ப்பு சொல்றோம். அது கட்ட பஞ்சாயத்து, இது சிட்டி பஞ்சாயத்து. சரிப்பா, நீங்களே பஞ்சாயத்து பண்ணி நீங்களே ஒரு தண்டனையும் கொடுத்துருங்க. அவங்களை கொண்டுட்டா மட்டும் நவடித்தனம் ஒழிச்சு போயிருமா? இல்ல அவங்க போயிட்டா இன்னொரு தண்டை வராம போயிருவானா? அடிக்கடி தான் பிரச்சனைக்கு தீர்வுனு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தா? எந்த காலேஜில் படிச்சீங்க? இன்னைக்கு நீங்க அவங்க அடிப்பீங்க, நாளைக்கு அவங்க வந்து உங்களை கொல்லுவா, இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த அக்கிரமத்தெல்லாம் பாத்தீங்க பேசாம இருக்க சொல்றீங்களா? இல்ல நான் அப்படி சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன். அமைதியா இருந்த அந்த நாட்டுல இன்னைக்கு ஆளாளுக்கு அருவாளும் கத்தி எடுத்துக்கிட்டு அலையறான்னா அதுக்கு காரணமே இந்த அரசியல் தான். முதல்ல இந்த அரசியலை சரி பண்ண பாருங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிரும். மறுபடியும் சொல்றேன், அராஜகத்தையும் ஆயுதத்தையும் கைவிட்டுட்டு உங்க அறிவை பயன்படுத்த பாருங்க. அதுக்கப்புறம் ரவுடித்தனம் மட்டும் இல்ல, இந்த நாட்டோட தலையத்தே மாறிடும். அது உங்களால செய்ய முடியும். அவங்கள அவுத்து விடுறா. அமைதியா இருந்த அந்த நாட்டுல இன்னைக்கு ஆளாளுக்கு அருவாளும் கத்தி எடுத்துக்கிட்டு அலையறான்னா அதுக்கு காரணமே இந்த அரசியல் தான். முதல்ல இந்த அரசியலை சரி பண்ண பாருங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிரும். இத்தனை நாளா வேற வெட்டிட்டு விழுத வெட்டிட்டு இருந்தோம், அதனாலதான் வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டு இருந்தது. இனிமே அஸ்தி வரத்தி அசைப்போம். கடந்த ஆண்டு நான் சுவிட்சர்லாந்து சுற்றுப்பயணம் சென்றிருந்த போது
அங்கே ஒரு பெரியவர் என்னிடத்திலே வந்து உங்களது தமிழ்நாட்டில் மட்டும் பெண்களுக்கு தனி மரியாதை கொடுக்கிறீர்களே, அது கதையாக இருந்தாலும் சரி காவியமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டார். நான் அந்த பெரியவரிடத்திலே சொன்னேன், எங்களுடைய பண்பாடே அதுதான் என்று. நாங்கள் பெண்களை மிகவும் புனிதமாக மதிப்பவர்கள், அதிலும் எங்களை போன்ற அமைச்சர்கள் பெண்களை தெய்வமாகவே வழிபடுவோம். அவர்களே, எங்களது தமிழ்நாட்டில் பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கும் போது கூட அம்மா தாயே என்றுதான் பிச்சை எடுப்பான தவிர ஐயா அப்பா என்று பிச்சை எடுப்பதில்லை. பிச்சைக்காரனுக்கு கூட பெண்களின் புனிதம் தெரியும் என்று அந்த அயல் நாட்டுக்காரனுக்கு விளக்கிவிட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறேன். பெண்களை தாயாக மதிக்கின்ற காரணத்தினாலேதான் ஒவ்வொரு மேடையிலுமே என்னை பெறாமல் பெற்றெடுத்த தாய்க்குளமே என்று பாசத்தோடு அழைக்கிறேன். என்னை போல நீங்களும் பெண்ணை தாயாக மதியுங்கள். பெற்றெடுத்தவள் தான் பெண் என்ற அரிய கருத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக. நிர்வாகம் வருதோ இல்லையோ டான்ஸ் நல்லாவே வருதுங்க. இத்தனை வருஷமா உண்மை உழைப்பு ஒழுக்கம்னு உன்னதமான கொள்கைகளோடு இருந்த நம்ம கட்சிக்கு இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணம் அமைச்சர் SS. அமைச்சர் SS பல பெண்களோட உல்லாசமா இருந்ததை வீடியோ படம் எடுத்திருக்கிறாங்க. இதே விஷயத்த பத்திரிகைகள் பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம கட்சியும் மந்திரி சபையும் தப்பிக்கணும்னா அமைச்சர் SS ராஜினாமா செய்யறத தவிர வேற வழியே இல்லை. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்வதை விட உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு விபச்சாரியை பார்த்து எல்லாரும் கல்லால் அறிஞ்சாங்களாம். அப்ப அந்த வழியா வந்த ஒரு பெரியவர், உங்கள யாரு பாவம் செய்யலையோ அவன் அவளை கல்லால் எறியலாம்னு சொன்னாராம். நானும் உங்களுக்கு அதைத்தான் சொல்ல விரும்புறேன். உங்கள எவன் ஒப்பாட்டி வச்சுக்கலையோ அவன் என்னை பார்த்து கேள்வி வைக்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். மற்றபடி கண்ட கண்ட நாய்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறதை விட்டுட்டு ஒழுங்க ராஜினாமா பண்ண பாருங்க. அப்படி இல்ல நான் உங்களை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது வரும். நீங்க நினைச்சா என்ன மட்டும் தான் டிஸ்மிஸ் பண்ண முடியும், ஆனா நான் நினைச்சா உங்க மந்திரி சபையை டிஸ்மிஸ் பண்ண முடியும். நான்
எப்படி தெரியும் கண்ணாடி எங்க வச்சிருந்தா போடிய எங்க பிரிய இருக்கானா ஓ இங்க இருக்கானா முதல்வர் தமிழ்மகன் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்த அரசுக்கு எதிராக 3/2 வாக்குகள் பதிவாகி இருப்பதால் இந்த அரசு உறுப்பினர்களின் நம்பிக்கை இழக்கிறது. தமிழகத்தில் சட்டசபை கலைக்கப்பட்டதை ஒட்டி அடுத்த மாதம் 15 பொதுத் தேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் இந்த மாதம் 15 துவங்குகிறது என்றும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. தம்பி சௌக்கியமா? உங்க அப்ப நல்லா இருக்கானா? நம்ம புள்ள ஆல் தி தலைவர் நம்பிராஜ், தமிழ் காவலர் நம்பிராஜ், தமிழ் தலைவர் நம்பிராஜ், தலைவர் நம்பிராஜ், தலைவர் நம்பிராஜ், எங்க தலைவர் நம்பிராஜ், உழைப்பாளிகளின் தலைவர் அண்ணன் செல்வராஜ், அலுவலக வல்லல அண்ணன் செல்வராஜ், ஏழைகளின் தோழன் அண்ணன் செல்வராஜ், என்ன கண்டா எந்திரிச்சு நிக்கிறவெல்லாம் இன்னைக்கு எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிக்கிறான்னா, ஒண்ணு நமக்கு செல்வாக்கு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம், இல்ல அவனுக்கு பயம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ரெண்டுமே நமக்கு நல்லது இல்ல. ஏற்கனவே ஆட்சி கலைப்புக்கு அப்புறம் இந்த தேர்தல் நாம சந்திக்கிறோம். இந்த அழகுல மும்முன போட்டி, நாலு முனை போட்டி, 500 ஓட்டு, 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா அப்புறம் நமக்கு மரியாதையே இல்லாம போயிடும். நம்ம செல்வாக்கை காப்பாத்திக்கிறான்னா நான் இந்த தேர்தல்ல போட்டியே இல்லாம அன்ன போஸ்டா ஜெயிக்கிறோம். அதுக்காக ஆளு, அம்பு, ஆயுதம் எதை வேணா உபயோகப்படுத்துங்க. காஞ்சிபுரம் தொகுதியிலே எம்எல்ஏ இருந்த நான் ஏன் இன்று சென்னையிலே நிற்கிறேன் என்றால், அந்த தமிழ் மகனுக்கு ஒரு சாவுமணி அடிக்கத்தான். சிங்கத்தை சிங்கத்தின் குகையிலே சந்திப்பதற்காகத்தான் நான் 70 மைல் தாண்டி வந்து சென்னையிலே போட்டியிடுகிறேன். தமிழ்நாடுக்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். போடா போடா புண்ணாக்கு, போடாதே தப்பு கணக்கு. வணக்கம். 24வது வட்டத்தின் சார்பாக அருமை அண்ணனுக்கு இந்த மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன். மரியாதையா இந்த கூட வந்து இல்ல கத்தியால ஒரே கொத்து. எனக்கு அடுத்த கூட்டத்தில் பேச அழைப்பு வந்திருப்பதால் உங்களிடமிருந்து பிரியா விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி நாயகன் செல்வராஜ், புரட்சி நாயகன் செல்வராஜ். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு முதல் வேலையா என்ன செய்வ? போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா. இனிமே எலெக்ஷன்ல நிப்ப, பஸ் ஸ்டாண்ட்ல கூட நிக்க மாட்டேன் ஐயா.
நீ சொன்னபடி பணத்தை கொடுத்துட்டோம், போட்டியில இருந்து ஒதுங்கிக்கல. போட்டியில இருந்து என்ன, இந்த அரசியல் இருந்தே நான் ஒதுங்கிக்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திகள், வாசிப்பது சீதாராமன். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் தமிழ்மகனை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் அவருக்கு ஆதரவாக வாபஸ் பெற்றுவிட்டதால் அவர் போட்டி இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவன் அப்படி விட்டுறக்கூடாதா? கண்டிப்பா யாராவது ஒருத்தர் போட்டிட்டு தான் ஆகணும். அதான் எவனும் நிக்க மாட்டேன்றானே. எவனையால் புடிச்சு நிறுத்தல, நின்னவெல்லாம் பயந்து வாபஸ் வாங்கிட்டான். நாம சொல்றதுக்காக எவன் நிக்க போறான்? அதானே 100,000 வாக்காளர்கள் ஒருத்தன் கூட தைரியம் இல்லாம இருக்கும். என்ன கேட்டா? ஏய் விளையாடாத, நிச்சயமா ஒருத்தர் இருப்பான். தம்பி, தமிழ் மகனை ஏத்து நான் 4 தடவை போட்டிட்டு இருக்கேன். இந்த 4 தேர்தலையும் கள்ள ஓட்டு போடுறது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது, இப்படி எல்லாம் தில்லுமுல்லு பண்ணிதான் அவர் ஜெயிச்சிருக்காரு. பணபலத்தையும் அதிகார பலத்தையும் எதுக்கிற சக்தி இல்லைன்னுதான் இந்த தேர்தலை நான் போட்டியிடாமலே ஒதுங்கிட்டேன். அப்படி சுலபமா அந்த ஐயோக்கு ஜெயிக்க விட்டக்கூடாதுங்க. எதிர்ப்பு இல்லைங்கிறதுனால இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த தடவை நீங்க நில்லுங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்க பண்றோம். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எங்க உயிரை வேணாலும் தரும். நிச்சயம் இந்த தேர்தலை நீங்க போட்டிட்டு தான் ஆகணும். தமிழகத்தின் போர்வால் போட்டியிடலாம். ஒரே தலைவன் நம்ம ஐயா தான். வேட்புமனு தாக்கலே முடியல, அதுக்குள்ள வெற்றி நாயகனா? வேட்புமனு முடியணும், எலெக்ஷன் நடக்கணும். எலெக்ஷன் எதுக்கு தலைவர்? இன்னையோட நாமினேஷன் முடிய போகுது. இது வரைக்கும் ஒருத்தர் உங்களை எதிர்த்து நிக்கல, இனிமே ஒருத்தர் வந்து நின்னு ஜெயிச்சிட போறனா? இன்னைக்கே நீங்க ஜெயிச்ச மாதிரிதான். தலைவர், ஆபீசர் போன் பண்ணாரு, நாமினேஷன் முடியறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு, டம்மி வேட்பாளரை வாபஸ் வாங்க சொல்லு. தலைவர் அன்னாபோஸ்டா ஜெயிச்சதா டிக்ளேர் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. போட்டி இல்லாமே ஜெயிக்க போறீங்க. போட்டிக்கு இன்னும் எவனும் பிறக்கல. 1 வருஷமா 2 வருஷமா 35 வருஷம் அரசியல் வாழ்க்கை. உட்காருங்க. சந்தோஷமா கையெழுத்து போடியா?
உனக்குத்தான் வேற தொகுதி கொடுத்திருக்கிறேன்ல. சரித்திர நாயகன் தமிழன், முன்னாலேயே நாம் தோள்ல துண்டு போட்டுவேன். என்ன எதிர்த்து நீ போட்டி போடுறியா? உன்ன மட்டும் இல்ல, உன் கட்சிக்காரங்க நிக்கிற 234 தொகுதியில எங்க மாணவர் அமைப்புல இருந்து இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வேட்புமனு தாக்கல் பண்ணிருப்பாங்க. எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் ஆட்டம் போட்டு இருந்தீங்க. இனிமே நீங்க ஆட்டம் போட முடியாது. இது வரைக்கும் என்னை எதிர்த்தவன் எவனுமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. சரித்திரம் என்ன? கொள்ளடிக்கிறான் இப்படியே கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு நம்ம ஜனங்க தலையில துண்ட போட்டுக்கிட்டு தான் மயிறு. போடுங்கம்மா ஓட்டே சரிய முடிய பாட்டு, போடுங்கம்மா ஓட்டே சரிய முடிய பாட்டு, போடுங்கம்மா ஓட்டே சரிய முடிய பாட்டு. நமது சின்னம் உங்கள் ஓட்டு, நமது சின்னம் உங்கள் ஓட்டு, நமது சின்னம். உங்கள்
யோ, இதுக்கு முன்னாடி நீ எம்எல்ஏவா இருந்தியே, எங்க தொகுதிக்கு என்னையா செஞ்ச? நான் இந்த தொகுதிக்கு என்ன செய்தேன் என்று கேட்கும் எதிர்கட்சிக்காரர்களை கேட்கிறேன். நான் இந்த தொகுதிக்கு என்னவெல்லாமோ செய்யலாம் என்று திட்டம் போட்டிருந்தேன். அந்த திட்டம் முடிவதற்குள் அடுத்த தேர்தல் வந்துவிட்டது. இதுக்கு நானா பொறுப்பு? பொறுப்பு நண்பர்களே, இந்த தடவை என்னை வெற்றி பெற செய்வீர்களே ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு நான் சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். நீ சொன்னதைத்தான் செய்வ, நாங்க சொல்லாமலே செய்வோம். இனிமே இந்த கபோதி நாயகனை நம்பி தனிக்கட்சி நடத்தி பிரயோஜனம் இல்ல. நாம அவசரமா முடிவெடுக்கணும். உடனடியா பொதுக்குழுவை கூட்டு. பொதுக்குழு ஏன் தலைவரை கூட்டணும்? இந்த கட்சியில இருக்கதே நம்ம ரெண்டு பேரும் தான். நீங்க மட்டும் தனியா முடிவெடுத்தா அதுக்கு பேரு செயற்குழு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா அதுக்கு பேரு பொதுக்குழு. அதனால என்ன முடிவு இங்கே சொல்லுங்க. சொல்றேன். இந்த பட போதுமா? இந்த பட போதுமா? என்னையா, அன்னைக்கு ரொம்ப வீம்ப பேசிட்டு போன, மறுபடியும் நம்ம கிட்டயே வந்து சேர்ந்து இருக்க. வணக்கம் சார். அன்னைக்கு ஆட்சியே கவுந்தாலும் பரவாயில்லன்னு கட்சியை விட்டு போனீங்க, இன்னைக்கு மீண்டும் அதே மக்கள் கழகத்துல சேர்ந்திருக்கீங்களே, ஏன் சார்? இன்றைய சூழ்நிலையில தமிழையும் தமிழ் பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணன் தமிழ் மகன் தான். அவரை தவிர வேற யாருமே இல்ல. அதனாலதான் மீண்டும் என்னை தாய் கழகத்துல இணைச்சுக்கிட்டேன். இந்த கொலை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கொலை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் வேணும். வந்தால் ஏழைகளின் வீட்டில் பாலும் தேனும் ஆறாக ஓடும், குடிசைகள் கோபுரங்களாகும், காமரர்கள் பணக்காரர் ஆவார்கள், தங்கமும் வெள்ளியும் இல்லாத வீடு இல்லாமலே செய்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம் பொய்யான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்க போறதில்லை. என தேர்தல் நேரத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பதவிக்கு வந்தா எதை செய்யறமோ இல்லையோ உங்களுக்கு பிடிக்கலன்னா முதல்ல நாங்க ராஜினாமா செய்வோம். இது வெறும் தேர்தல் வாக்குறுதியா இல்லாம நாங்க செயல்ல காட்ட போறோம். எங்க இயக்க வேட்பாளர் எல்லாருமே அவங்க கைப்பட எழுதின ராஜினாமா கடிதத்தை ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கொடுக்க போறோம். ஒருவேளை இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிக்காம போனா எங்களை மாற்றத்துக்காக நீங்க 5 வருஷம் காத்திருக்க வேண்டாம். அடுத்த 5வது நிமிஷமே அந்த ராஜினாமா கடிதத்தை பயன்படுத்தி எங்களை தூக்கி எறிஞ்சிடலாம். சுருக்கமா சொன்னா, நாங்க பதவிக்கு வந்தா மந்திரி ஆட்சி நடக்காது, மக்கள் ஆட்சி தான் நடக்கும். ஆட்சி எங்க கிட்ட, அதிகாரம் உங்க கிட்ட. இதுவரைக்கும் நம்ம நாட்டை பெரிய அறிஞர்கள் ஆண்டிருக்காங்க,
பெரிய பெரிய மேதைகள் இருக்காங்க, திரைப்பட துறையை சேர்ந்தவங்க இருக்காங்க. Why not ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்களுக்கு தான் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போமே. அவங்க படித்தவங்க இளைஞர்கள், அவங்க சிந்தனை புதுசாக இருக்கும், செயல்முறையில் ஒரு உத்வேகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ வெல்கம் இட். கதர் சட்டை போட்டவங்களையும் கரவேஷ்டி கட்டினவங்களையும் பார்த்து பார்த்து பழகி போன ஜனங்க டீ ஷர்ட் போட்டவங்களையும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டவங்களையும் எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல. அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு அறிவுபூர்வமான மாற்றமா இருக்கும். நாட்டில் எவன் தான் அரசியலுக்கு வருதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இந்த மாணவர்களை பார்த்து கேட்கறேன், நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கீங்களாப்பா? நாங்க என்னைக்காவது படிக்கிறதுக்கா ஸ்கூல் பக்கமோ காலேஜ் பக்கமோ வந்திருப்போமா? சரிப்பா, நீங்களே ஜெயிச்சு ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்குவோம். சட்டசபையில் ஒரு அடிதடி கலாட்டான்னா ஒரு சோடா பாட்டில் வீச தெரியுமா? இல்ல சைக்கிள் சீனாவது சுத்த தெரியுமா? இல்ல குஸ்தி சலமம் தான் தெரியுமா? ஆமாவா வேலையை பார்த்து ஆமாவா போங்கப்பா. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு சலிச்சு போயிட்டாங்க. அவங்க இப்ப ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, அதை இந்த மாணவர்கள் பயன்படுத்திக்கிட்டா சரி. இந்த மாணவர்கள் தங்களை தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதை கத்தாட்சி இவர்கள் பதவிக்கு ஒரு முன்பே கொடுத்த ராஜினாமா கடிதம். இது இந்த தேசத்துக்கு புதிது, தமிழ் நாட்டுக்கு புதிது, ஏன் உலக அரசியலுக்கே புதிது. வாழ்க மாணவர்கள். முதல்வர் தமிழ்மகன் சுடப்பட்டதை ஒட்டி நாடெங்கும் வன்முறைகளும் கலவரங்களும் பெருகி வருகிறது. இன்று சென்னையிலும் மதுரையிலும் இரண்டு அரசாங்க பஸ்கள் மற்றும் மாநிலமெங்கும் மாணவர் இயக்க அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. அரசு அலுவலகங்கள் மற்றும் போக்குவரத்துகள் இன்று இரண்டாவது நாளாக செயல்படவில்லை. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் காலவரையறையின்றி மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் முன்னாள் முதல்வர் தமிழ்மகனின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருக்கிறது என்று அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் எமது நிருபர்களிடம் தெரிவித்தனர். மாணவர் இயக்கம் காரணம், மாணவர் இயக்கம் காரணம், எந்த பத்திரிகை திருப்பினாலும் இதான் நியூஸா இருக்கு. ஜனங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர நேரத்தில் எவ்வளவு ஒருத்தர் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டாப்பாரு. இனிமே ஜனங்க முன்னாடி எப்படி போய் நிக்கிறது? சரி விடுடா, தமிழ் மகனுக்கு எதிராக தான் நாமளே அரசியலுக்கு வந்தோம். அவனே இல்லன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுக்குடா எலெக்ஷனும் ஓட்டும்? அறிவு கட்டத்தனமா பேசாதடா. இப்ப அவன் செத்து போயிட்டானா அவன் அயோக்கியத்தனம் வெளியில் வராது. அவன் மேல அனுதாபம் தான் வரும். அப்ப இந்த அனுதாபத்தை காரணமா காட்டி இன்னும் பத்து அயோக்கியங்க ஆட்சி பிடிச்சிருவாங்க.
எவன் அயோக்கியன்னு சொல்லுமோ அவன் தியாகியாய் பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்ல சிலையா நின்னுட்டு இருப்பான். அதுதான் இந்த நாட்டுடைய தலைவர்த்தனை, அது யாரால மாத்த முடியும்? எலெக்ஷன் முடிவு வரைக்கும் பார்ப்போம். மறுபடியும் அந்த கள்ளச்சாராய பாட்டி கஞ்சா பாட்டி ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா தமிழ் மகனை சுட்டா மாதிரி ஏகே 47 எடுத்து எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு நாமளும் ஜெயிலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொன்ன? தமிழ் மகனை சுட்ட மாதிரியா சொல்றா? தமிழ் மகனை சுட்ட மாதிரியா சொல்லை. அப்ப தமிழ் மகனை நீங்க சுட்டியா சொல்றா? மக்களுக்கு தமிழ் மகன் சுடப்பட்ட வந்த போட்டோ, வலது பக்கம் குண்டு பாஞ்சிருக்கு. இது இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது எடுத்த போட்டோ, இடது பக்கம் கட்டு போட்டிருக்கு. சுட்டது வலது பக்கம்னா கட்டு போட்டது இடது பக்கமா? அப்ப தமிழ் மகன் சுடப்பட்டது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலாம்? அதுதான் ராஜதந்திரம். நம்ம ஜனம் கிட்ட சென்டிமெண்ட் ரொம்ப அதிகம். அதனால தான் யாழ விட்டு வெத்து துப்பாக்கில சுட வச்சு மக்கள் கிட்ட ஒரு அனுதாபத்தை தேடிக்கிட்ட. இப்ப பாரு, தொண்டை கீழே பேச வேண்டியதில்ல, தெரு தெருவா போய் ஓட்டு கேட்க வேண்டியதில்ல, படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம் பாரு. டாக்டர், நம்ம ஆட்சியில நீதான் சுகாதார அமைச்சர். அங்க பாரியா, இவனும் வீடியோ எடுக்கிறான் போயா. இதுல ப்ளூ ஃபோன் கேசட் இருக்கு பாருங்க. என்ன மர்த்த சே, இதுல கேசட் இல்ல. ரெண்டு பேர் நர்ஸ் வேஷத்துல வந்தாங்க. எந்த பக்கம் போறாங்க? இந்த பக்கம் தான் போறாங்க. Thank you.
ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று மாலை 3:45 மணி அளவில் மயிலை திலகர் கடலில் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றப்போகும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக, ஆதரவு தருக. தலைவரே, அவ எல்லா உண்மையும் சொல்ல போறான். அவனை கொன்னுடு. அவர் சொல்லிதான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் வாக்குகள் என்னும் பணி இன்று காலையில் துவங்கியது. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் தமிழ்மகன், அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணவர் இயக்க வேட்பாளர் சத்தியமூர்த்தியை விட சுமார் 30,000 வாக்குகள் குறைவாக பெற்று பின்தங்கியிருக்கிறார். ஆயிரம்விளக்கு தொகுதியிலிருந்து மாணவர் இயக்க வேட்பாளர் சுபாஷும், ஆலந்தூர் தொகுதியிலிருந்து மாணவர் இயக்க வேட்பாளர் விஸ்வமும், மதுராந்தகம் தொகுதியிலிருந்து மாணவர் இயக்க வேட்பாளர் பாண்டியனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நடந்த 234 சட்டசபை தொகுதிகளில் மாணவர் இயக்க வேட்பாளர்கள் சுமார் 175 தொகுதிகளில் முன்னணியில் உள்ளனர். திரு சத்தியமூர்த்தி அவர்களின் தலைமையில் 8 பேர் கொண்ட மந்திரி சபை இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் பதவியேற்கிறது. செய்தி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கின்ற நான் சட்டத்தின்படியும் மனசாட்சியின்படியும் கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிற நான் சட்டத்தின்படியும் மனசாட்சியின்படியும் கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். நிதி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்கின்ற நான் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிற நான் இன்னைக்கு அரசாங்க பணம் நிறைய விரயமாகுதுன்னா அதுக்கு காரணமே அரசு விழாக்களும் மந்திரிகள் கலந்து கொள்ற விழாக்கள்னாலதான். இனிமே அரசாங்க விழாக்களும் அமைச்சர்கள் கலந்து கொண்ட விழாக்களும் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக நடத்தப்படும். அதன் மூலம் நிறைய பணம் மிச்சப்படுத்தப்பட்டு அந்த பணம் இது மாதிரி பல நல்ல திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும். மந்திரிகள் வீட்டை விட்டு வந்த 100 போலீஸ், தெருவுக்கு வந்த 1000 போலீஸ், முன்னால் 50 கார் பின்னால் 50 கார் இல்லாம அமைச்சர்களும் சாதாரண பிரஜையாகத்தான் இனி நடத்தப்படுவார்கள். இன்னைக்கு ஒரு IAS படிச்சிடும், டாக்டருக்கு படிச்சிடும், மாசம் 5000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாத போது கை நாட்டு கூட போட தெரியாதவங்களா மந்திரி ஆகி 500 கோடி 1000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சம்பாதிச்ச முன்னாள் அமைச்சர்கள் மேல விசாரணை கமிஷன் நியமிச்சு அவங்க முறைகேடா சம்பாதிச்ச பணத்தை அரசாங்கமே கைப்பற்றி அந்த பணத்தை பல நல்ல திட்டங்களுக்காக பயன்படுத்துவோம். கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை திரும்ப மக்கள் கிட்டே ஒப்படைக்கிறோம். அப்படி பண்ணாதான் இனிமே வரவனுக்காக ஒரு பயம் இருக்கும்.
கை தட்டு மின்னல் நமக்கு தங்க செங்கிழி விண்மீன் எல்லாம் சின்ன மில்மினி வானவில் தானம் வாரிவரேச கொடி சிறகடித்து மாமி ஏணி போட்டு கட்டு கொடி கட்டு சொர்க்கம் வந்தது என்று தட்டு கை தட்டு மின்னல் நமக்கு தங்க செங்கிழி விண்மீன் எல்லாம் சின்ன மில்மினி வானவில் தானம் வாரிவரேச கொடி சிறகடித்து மாமி ஏணி போட்டு கட்டு கொடி கட்டு சொர்க்கம் வந்ததென்று தட்டு.